கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சைக்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெம்டெசிவர் அப்படிங்கிற மருந்து ஆயிரம் டோஸ் அளவில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு கொரோனா நோய் தொற்றுக்கான சிகிச்சையில் இந்த மருந்து நம்ப தகுந்த பலன்களை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க கொரோனா சிகிச்சைக்கு ரெம்டெசிவர் அப்படிங்கிற மருந்தினை அமெரிக்காவினுடைய உணவு மற்றும் மருந்து ஆணையம் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவைச் சேர்ந்த தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது என்ஐஏஐடி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க அவங்க மேற்கொண்ட அந்த ஆய்வில் பிளாசிப்போ மருந்து கொடுக்கப்பட்ட கொரோனா நோயாளிகளோடு ஒப்பிடும்போது ரெம்டெசிவிர் மருந்து கொடுக்கப்பட்ட கொரோனா நோயாளிகள் ரொம்பவே சீக்கிரமாக குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட ஹெபடைட்டிஸ் மற்றும் எபோலா போன்ற நோய் தாக்கத்தின் போது பல நோயாளிகளுக்கு இந்த ரெம்டெசிவிர் மருந்து கொடுத்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் இந்த ரெம்டிசிவர் மருந்தால் எந்த விதமான பெரிய பலனும் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மருந்துக்கான மூலக்கூறுகளை இந்திய விஞ்ஞானிகள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலுமே இந்த ரெம்டெசிவர் அப்படிங்கிற மருந்துக்கான காப்புரிமை அப்படிங்கிற விஷயம் அமெரிக்காவை சேர்ந்த கிளியாட் நிறுவனம் வாங்கிட்டாங்க அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடிய இந்திய நிறுவனத்தினால தான் இந்தியாவில் இந்த ரெம்டெசிவர் மருந்தை தயாரிக்கவே முடியும் இதே குறித்து சிஎஸ்ஐஆர் தலைமை இயக்குனர் சேகர் மண்டே என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ரெம்டெசிவர் மருந்தை இந்திய சந்தைக்கு கொண்டு வர்றது தொடர்பாக அதற்கான காப்புரிமையை பெற்றுள்ள கிளியாட் சயின்சஸ் நிறுவனம் தான் முடிவு செய்யும் இந்தியாவில் சர்வதேச காப்புரிமையை பெறுவதற்கு கட்டாய உரிமம் விருப்ப உரிமம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு இருந்தா கூட இது தொடர்பான முடிவு அப்படிங்கிறது அந்த கிளியாத் சயின்சஸ் நிறுவனம் மேற்கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தையை பொறுத்து தான் அமையும் சொல்லியிருக்கிறாரு சேகர் மண்டே கிளியாத் சயின்சஸ் நிறுவனத்துடைய தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டேனியல் ஓடே கடந்த வாரம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெம்டெசிவர் மருந்துடைய உற்பத்தி மற்றும் விநியோகத்தை சர்வதேச அளவுக்கு விரிவுபடுத்துறதுக்காக மருந்து தயாரிப்பாளர்களுடைய உலகளாவிய கூட்டமைப்பை ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் போதிய மருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும்னா உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கிளியாட் சயின்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனரும் தலைவருமான டேனியல் ஓடே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த ரெம்டெசிவர் அப்படிங்கிறது இந்த கொரோனாவிற்கு திருவா போகிறதா இந்த ரெம்டெசிவர் மருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளுடைய மக்களை காப்பாற்ற போகிறதா அப்படிங்கிறத